சென்னை பல்லாவரத்தில் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பாக ஜனநாயக பாதுகாப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் சட்டவிரோத தடுப்பு சட்டம் அரசியல் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் மனிதநேய மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சலீம்கான் வரவேற்று பேசினார். மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் முஜிபர் ரஹ்மான், மாவட்ட செயலாளர் முகமது நபினார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கருத்தரங்கிற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமாமுக பொதுச் செயலாளர் ஹாஜா கனி, திராவிட விடுதலைக் கழக தலைவர் குளத்தூர் மணி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் மல்லி சத்யா, காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் ஆசிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் நன்றி கூறினார். இதில் மதிமுகவை சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் மாவை மகேந்திரன், குரோம்பேட்டை நாசர், ஹக்கீம் போன்ற பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டியக்கம் ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் தொடங்கி நாளை ஆகஸ்ட் 28 வரைக்கும் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை இந்த ஊப்பா சட்டத்திற்கு எதிராக, தேசிய புலனாய்வு குழுக்கு எதிராக, அரச விரோத 124A சட்டத்திற்கு எதிரான பரப்புரைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இதில் நாம் சொல்லுவதென்பது, இப்போது வந்திருக்கிற இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற திருத்தத்தின் வழியாக எந்த ஒரு தனிநபரையும் கைது செய்ய முடியும் என்பதும், அவர்களுக்கு பிணையே வழங்கக்கூடாது என்ற சட்டப்பிரிவையும் இணைத்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதோடு கூட எந்த மாநிலத்தில் குற்றம் நிகழ்ந்தாலும் அதை விசாரிப்பதற்கான தேசிய புலனாய்வு குழு என்ற ஒன்றை உருவாக்கி மாநில எல்லைகளை தாண்டி அவர்களாக உள்நுழைந்து மாநிலத்தின் அனுமதி இல்லாமலே விசாரிக்க முடியும், கைது செய்ய முடியும் என்ற ஒரு நடவடிக்கையும் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டையும் பயன்படுத்தித்தான் பீமா கோரகான் அந்த வழக்கை காரணமாக கொட்டி அந்த இடத்திற்கு வந்திருக்காதவர்கள், அதற்கு எதிர்கருத்து கொண்டவர்களை கூட இந்த அரசின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்தை கொண்டே கைது செய்யப்பட்டு நாளைக்கு ஆகஸ்ட் 28 3 முடிகிறது. அதை ஒட்டித்தான் இந்த பரப்புரைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இவற்றை ஜனநாயக விரோத சர்வாதிகார சட்டப்போக்கை கண்டிக்கிற இந்த வேளையில் நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம், அனைத்து ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் இதற்கு எதிரான குரலை ஓங்கி எழுப்ப வேண்டும் என்பதும், தவறாக பயன்படுத்தப்படுவது என்பதல்ல, தவறாக பயன்படுத்தப்படுவதற்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் இது என்பதுதான் நாங்கள் இதை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம். அதே போல ஒரு ஜனநாயக நாட்டில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவது கூட குற்றமாக்குகிற அந்த சட்டப்பிரிவு சட்டப்போத்தத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதை சட்டமாக கொண்டு வந்த இங்கிலாந்து கூட தன் நாட்டில் அதை எப்போதோ அகற்றிவிட்டது. இன்னும் அது இந்திய சட்டப்புத்தகத்தில் இருக்கக்கூடாது என்ற கருத்தையும் அனைவரின் கருத்துக்காக நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கு ஆதரவாக மக்கள் குரல் எழுப்ப வேண்டும், பரப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் வைத்துத்தான் இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வேறு ஏதாவது